வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் குறைவடைந்தது சமையல் எரிவாயுவின் விலைகள். இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு. 2.5 முதல் 3.0 மீட்டர் வரை உயரும் கடல் அலைகள். இலங்கை மக்களுக்கு அபாய எச்சரிக்கை. அரசு மருத்துவமனைகளில் கடுமையான மருந்து தட்டுப்பாடு. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சார்த்திகளுக்கு விசேட அறிவிப்பு. எரிபொருள் விலை குறைக்கப்பட்டும் பொருட்கள் விலைகள் குறையவில்லை. சபாநாயகர் எடுத்த நடவடிக்கை. இவரை கண்டால் உடன் அறிவிக்கவும். பொதுமக்களின் உதவியை நாடியுள்ள போலீசார். நாட்டில் மீண்டும் வீழ்ச்சி அடைந்துள்ள தங்க விலை. இந்த வருட இறுதி வரை மரக்கறிகளின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம். சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். லிட்ரோ சமையல் எரிவாயு விலை இன்று நள்ளிரவு முதல் குறைக்கப்படுவதாக லிட்ரோ நிறுவனம் சற்று முன்னர் அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் 12.5 கிலோகிராம் லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 175 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலையாக 3,940 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 5 கிலோகிராம் லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 70 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலையாக 1,582 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2.3 கிலோகிராம் லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 32 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலையாக 740 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் லாஃப் எரிவாயு விலையும் குறைக்கப்பட உள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 275 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் புதிய விலை 3,840 ரூபாவாகும். மேலும் 5 கிலோ எடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலை 110 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 1,542 ரூபாய் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடல் அலைகளின் உயரம் அதிகரிப்பு குறித்து வளிமண்டல விகல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு கற்பட்டியிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக புத்துவில் வரையான கடற்பரப்புகளுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அந்த கடற்பகுதிகளில் 2.5 முதல் 3.0 மீட்டர் வரையில் அலை உயரவும், 12:16 வரை அலைகள் வீசுவதற்கான சாத்திய கூறுகள் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கல்பட்டியின் அந்த கடற்பகுதிகளில் கடல் அலைகள் கரையை அடையும் சாத்தியம் காணப்படுவதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கடற்கரைகளுக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலைமை காரணமாக கடற்பரப்புகளில் கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடும் கடற்தொழிலாளர்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலிகள் திணைக்களம் மேலும் கோரியுள்ளது. வடமாகாணத்தின் தற்போதைய நிலவரம் தொடர்பில் எரிக் சொல்ஹெய்ம் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சற்குணநாதன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச காலநிலை ஆலோசகரும் இலங்கைக்கான முன்னாள் சமாதான தூதுவருமான எரிக் சொல்ஹெய்ம் சில தினங்களுக்கு முன்னர் வடமாகாணத்திற்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் இலங்கை வடபகுதி பாதுகாப்பு சிறப்பாக உள்ளது. எவரும் போர்க்காலத்திற்கு திரும்ப விரும்பவில்லை என எரிக் சொல்ஹெய்ம் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார். குறித்த பதிவு தொடர்பில் அம்பிகா சற்குணநாதன் அதிருப்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அம்பிகா சற்குணநாதன் கருத்து தெரிவித்து இலங்கையின் வடபகுதி கடுமையாக இராணுவமயப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தரப்பினர் சிவில் சமூகத்தினரை, மாற்று கருத்துடையவர்களை, ஊடகங்களை கண்காணிக்கின்றனர், அச்சுறுத்துகின்றனர். பொதுமக்களின் காணிகளை கைப்பற்றுவதன் மூலம் இராணுவம் தொடர்ந்து முகாம்களை விஸ்தரிக்க முயல்கின்றது. இந்து வழிபாட்டு தலங்களை பௌத்த மதகுருமாரும் தொல்பொருள் திணைக்களமும் கைப்பற்றுவதற்கு இராணுவம் உதவுகிறது. வேறு விதத்தில் சொல்வதானால் வெள்ளையடித்தல் இலங்கை அரசாங்கம் அதன் திட்டங்களை முன்னெடுக்க உதவும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அரசு மருத்துவமனைகளில் கடுமையான மருந்து பொருள் தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு நிலவி வரும் தட்டுப்பாடு காரணமாக நாடு முழுவதிலும் நோயாளிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மருந்து பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் தனியார் மருந்தகங்களில் மருந்துகளை கொள்வனவு செய்ய நேரிட்டுள்ளது. குறிப்பாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் பாரியளவில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலை நீடித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியில் நலிவடைந்த மக்கள் தனியார் மருந்தகங்களில் மருந்து கொள்வனவு செய்ய
முடியாத சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சுமார் 20-30% அளவில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக அரசாங்க மருந்தாளர் சங்கத்தின் தலைவர் துசார ரணதேவ தெரிவித்துள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெலவின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற முறைகேடுகளினால் இவ்வாறு மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாட்டு நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்காக நாளை ஆட்பதிவு திணைக்களம் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் காலி, குருநாகல், வவுனியா, மட்டக்களப்பு மற்றும் நுவரலி ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள மாகாண அலுவலகங்கள் நாளை காலை 8:30 முதல் பிற்பகல் 1 வரை மாத்திரம் திறக்கப்படும். இதுவரை தேசிய அடையாள அட்டை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத விண்ணப்பதாரர்கள் முதன்மை அல்லது கிராம அலுவலரால் சான்றளிக்கப்பட்ட முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை கொண்டுவர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆட்கள் பதிவு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.drp.gov.lk-இலிருந்து உரிய தகவல் உறுதிப்படுத்தல் கடிதத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்களின் நாளாந்த சம்பள அதிகரிப்பு தொடர்பாக இறுதி தீர்மானம் எடுக்கப்படாத நிலையில் ஜனாதிபதியின் கூற்று தோட்ட தொழிலாளர்களாலும் பொதுமக்களாலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக முதலாளிமார் சம்மேளனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1700 ரூபாய் சம்பளம் குறித்து வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானியில் உள்ள முன்மொழிவுகளுக்கான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய எதிர்வரும் 15 வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அதிகரிக்கப்பட்ட நாளாந்த சம்பளம் மே மாதம் 1 முதல் அமலுக்கு வரும் என சில ஊடகங்கள் அறிக்கையிடுவது தவறானதாகும். சம்பள அதிகரிப்பு வழங்கப்படுவதற்கான திகதி அல்லது அதிகரிக்கப்பட்ட சம்பள தொகை இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. இவ்வாறு முதலாளிமார் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் வர்த்தமானி அறிவிப்பு தொடர்பாக அரசு அதிகாரிகளின் அறிக்கைகளும் ஊடகங்கள் அதை தவறாக கையாளும் விதமும் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக தொழிலாளர்கள் மத்தியில் தேவையற்ற அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் என்றும் சம்மேளனம் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டாலும் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட ஏனைய பொருட்களின் விலைகள் குறையவில்லை என சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணம் என்பன குறைக்கப்பட்ட போதிலும் அதன் ஏனைய பொருட்களின் விலைகள் தொடர்ந்தும் அதிகரித்து செல்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தெளிவுபடுத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள், மின்சார கட்டணம் மற்றும் எரிவாயு என்பவற்றின் விலைகள் சிறிய தொகையில் அதிகரித்தாலும் ஏனைய பொருட்களின் விலைகள் உயர்த்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் விலை குறைக்கப்படும் போது மக்களுக்கு அந்த நிவாரணம் கிடைக்கப்பெறுவதில்லை என சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். 2 தேசிய அடையாள அட்டைகளை தயாரிப்பதற்காக போலியான ஆவணங்களை சமர்ப்பித்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். பொலிஸ் திணைக்கள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஆட்பதிவு திணைக்களம் செய்த முறைப்பாடு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அதன்படி விசாரணையில் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள நபர் போலி ஆவணத்தை ஆட்பதிவு திணைக்களத்தில் சமர்ப்பித்துள்ளது தெரிய வந்துள்ளது. நீர்கொழும்பு 141-1 வெள்ள வீதியை சேர்ந்த வாவலகே ரஷ்மி நுவன் என்பவர் மீதே குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரை அடையாளம் காண்பதற்காக அவரின் புகைப்படத்தை நாங்கள் வெளியிட்டுள்ளோம். இந்த புகைப்படத்தில் காணப்படும் நபர் தொடர்பில் தகவல் கிடைத்தால் 0711-8594-915 அல்லது 0111-2395-3717 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். நாட்டில் தங்கத்தின் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை 1 பவுன் தங்கம் 684,150 ரூபாயாக குறைவடைந்துள்ளது. அதேவேளை 24 கேரட் தங்க பவுன் 1,93,100 ரூபாயாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 22,130 ரூபாயாக பதிவாகியுள்ள நிலையில் 22 கேரட் தங்க பவுன் 1,77,050 ரூபாயாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 21,130 ரூபாயாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் 169,000 ரூபாயாக பதிவாகியுள்ளது. இறுதி வரை மரக்கறிகளின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் இல்லை என ஹெக்டர் கொப்பை கடுப்பு விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
மே மற்றும் ஜூன் மாதங்களில் சந்தையில் மரக்கறிகள், பழங்கள் மற்றும் ஏனைய தானிய வகைகளின் விலை மட்டங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தொடர்பான ஆய்வு அறிக்கையை விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மகிந்த அமரவீரவிடம் கையளிக்கும் போதே அந்த நிறுவனம் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளது. மே மாதத்தின் கடைசி இரண்டு வாரங்களில் கடும் மழை பெய்தால் ஜூன் மாதம் வரை மரக்கறிகளின் விலையில் சில அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கெக்டர் கொப்பை கடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் ஹெப்ரால் உட்பட 4 பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் மே மாதம் 31 அறிவிக்கப்படும் என கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. கடந்த 2012 கிரேக்க பத்திரங்களில் பணத்தை முதலீடு செய்ததன் மூலம் இலங்கை அரசாங்கத்திற்கு 1.8 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபேந்திகே முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்ட அஜித் நிவாட் காப்ரால் உள்ளிட்டோர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் இந்த ஆரம்ப ஆட்சேபனைகளை முன்வைத்துள்ளனர். தேதி செவ்வாய்க்கிழமை முதல் 10 வெள்ளிக்கிழமை வரை பாராளுமன்றம் கூட உள்ளதாக பாராளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் திருமதி குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தலைமையில் April 26 நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் குழுவில் இந்த வாரம் தொடர்பான நாடாளுமன்ற விவகாரங்கள் குறித்து தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மொனராகிளை நக்கல பிரதேசத்தில் கணவரின் கத்தை குத்துக்கு இலக்காகி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மனைவி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். டிஎம் இரேஷா என்ற 26 இரண்டு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குடும்ப தகராறு காரணமாக சந்தேக நபர் கடந்த 29 அன்று தனது மாமியாரையும் மனைவியையும் கத்தியால் தாக்கிய நிலையில் மாமியார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதன்போது காயமடைந்த மனைவி பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தை அடுத்து சந்தேக நபரான கணவர் மொனராகிளை போலீசாரால் கைது செய்யப்பட்டு மொனராகிளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மேலும் தெரிவித்தனர். அம்பர் கிரிஸ் எனப்படும் திமிங்கல பாந்தி 5 100 கோடி ரூபாவிற்கு விற்பனை செய்ய தயாராக இருந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ஆகிங்கில பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். வலானா போலீஸ் ஊழலொழிப்பு பிரிவு அதிகாரிகளால் குறித்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வாசனை திரவியம் தயாரிக்க மருந்து மற்றும் மசாலாவாகவும் மேற்கத்திய நாடுகளில் திமிங்கலங்கள் கக்கும் வாந்தி பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. சர்வதேச சந்தையில் இதற்குள்ள மதிப்பு மிகவும் அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் பாமன்கடை பகுதியில் 5 ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான போதைப் பொருட்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 2 கிலோகிராமுக்கும் அதிகமான கொக்கையின் மற்றும் ஐஸ்ட்ரக் போதைப் பொருட்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் கிரிலப்பனை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஜாழ்ப்பாணம் சுண்டிக்குளம் சாலை கடற்பகுதியில் அனுமதி பத்திரமின்றி மீன்பிடித்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் படகு ஒன்றை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். நேற்றைய தினம் கடற்படை முகாமிற்கு அருகில் நீண்ட நேரமாக சந்தேகத்துக்கிடமான முறையில் தரித்து நின்ற படகை சுண்டிக்குளம் கடற்படையினர் திடீர் சோதனை செய்தனர். இந்த சோதனையில் குறித்த படகு அனுமதி பத்திரமின்றி மீன்பிடியில் ஈடுபட்டமை தெரியவந்தது. இது தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் சுண்டிக்குளம் கடற்படை முகாமுக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணையின் பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக ஜாழ்ப்பாணம் கடற்தொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.